Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல மூந்தால் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்காக முன்னாடி நாள் ஒரு கப் பச்சை பயிறு எடுத்து 8 ஹார்ஸ் வந்து தண்ணியில ஊற வச்சிருந்தேன் நைட் ஃபுல்லா. அதுக்கு அடுத்த நாள் காலையில அதை முளைக்கட்டி வச்சு அதுக்கு அப்புறம் ஈவினிங் தான் செய்றேன். இப்போ இந்த முளைக்கட்டி வச்சிருக்கிற பச்சை பயிறு வந்து ஒரு குக்கர்ல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கப் தண்ணி ஊத்திக்கிறேன். அதுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பச்சை பயிறை முளை கட்டாமல் கூட நம்ம செய்யலாம். பச்சை பயிறை முளை கட்டாமல் அப்படியே எடுத்து செஞ்சிங்கன்னா இன்னும் குக்கரில் வந்து எக்ஸ்ட்ரா 3-4 விசில்ஸ் விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து பச்சை பயிறு நல்லா வேகும். நான் முளை கட்டி வச்சுருக்கிறதுனால அது ஏற்கனவே ஊறி இருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். அதனால் நான் 3 விசில் மட்டும் விட்டுக்கிறேன். அடுத்து ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் 2 மிளகாய் வந்து பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிட்டு அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லா சாஃப்ட் ஆகும்போது அது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த பச்சை பயிறு கறி வந்து சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, தோசை கூட நல்லாயிருக்கும். இதை நம்ம வந்து சாதாரணமாக அப்படியே வந்து பச்சை பயிறு சாப்பிட்டாலே வந்து ரொம்ப நல்லது. நம்ம இதை முளைக்கட்டி வச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. கண்டிப்பாக இதை வந்து எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், அது கூடவே காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் மிளகாத்தூள் வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன். ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா அடி பிடிக்காத மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. சப்போஸ் அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இது கூட கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நம்ம போட்டிருக்கிற மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கிற பச்சை பயிரை இது கூட போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்த மசாலா இந்த வேக வச்ச பச்சை பயிறு கூட சேர்ந்து நல்லா ஒரு 3-4 மினிட்ஸ் குக் ஆகும். அதனால் வந்து ஒரு மூடி போட்டு நல்லா நம்ம ஒரு 5 நிமிஷம் இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குக் ஆகி கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லி சேர்த்து இதை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு நம்ம மூந்தால் கறி.